9/10/2021 தேதியிட்டு தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. அந்த அரசாணையில் நடப்பு ஆண்டில் தமிழக வனத்துறையில் ஸ்னைப்பர் டாக் ஸ்குவாட் தொடங்கப்படுவதாகவும் அதற்காக பணம் ஒதுக்கீடு செய்து உத்தரவு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த அரசாணையில் வெளிநாட்டு வகை நாய் வகைகளை தவிர்த்து நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியமிக்க கன்னி வகை நாய்களை வளர்த்து அதற்கான பயிற்சி கொடுத்து வனப்பகுதியில் நடைபெறும் குற்ற செயல்களை தடுப்பதற்கு இந்த டாக் ஸ்குவாட் பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. முதல் கட்டமாக நடப்பாண்டில் 6 குட்டி நாய்களை வாங்கி அதை பயிற்சி கொடுத்து பராமரிக்கிறதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த நிதி ஒதுக்கீட்டில்தான் பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கு. அதாவது தமிழகத்தின் கன்னி வகையைச் சேர்ந்த குட்டி நாய் ஒன்றை வாங்குவதற்காக 60,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் 6 நாய்க்குட்டிகள் மொத்தம் 360,000 ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அந்த நாய்க்குட்டிகள் தங்குவதற்காக தலா 1,800 ரூபாய் ஒரு சதுரடிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இதற்காக மொத்த பணம் 6 நாய்க்குட்டிகளுக்கும் சேர்த்து 65,88,000 ரூபாய் ஒதுக்கி தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. இதேபோல் நாய்க்குட்டிகளுக்கான உணவு தேவை, முடிவெட்டும் செலவுகள், தடுப்பு மருந்துக்கான தொகை, அதை பராமரிப்பு என மொத்தம் 74,60,000 ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சந்தையில் நாட்டு நாய்களின் விலை குறைவாக கிடைப்பதாகவும் ஆனால் அதிகமான தொகை ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது என சர்ச்சை எழுவதாகவும் இது ஊழலுக்கு வழிவகுக்கும் என கூறுகிறார் வனமைப்பின் சந்திரசேகர். அதாவது சிட்டிப்பாறை கண்ணி சிட்டிப்பாறை இந்த நாய் கோம்ப ராஜபலன் இது எல்லாமே வந்து நாட்டின் நாய்களுக்கு சேர்ந்தது தான். இந்த சிட்டிப்பாறை கண்ணி எல்லாம் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு 20,000 ரூபாய்க்கு மேல தாழ்நாது. ராஜபலன் நான் கேட்டதுக்கு ஒருத்தர் வந்துட்டு 15,000 வந்து 20,000 ரூபாய்ன்னு சொன்னாங்க. ஆனா சிட்டிப்பாறையும் கண்ணியும் நான் கேட்டதுக்கு குறைந்தபட்சம் வந்துட்டு 6,500 ரூபாயிலிருந்து அதிகபட்சமான விலை வந்துட்டு 8,500 ரூபா தான் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு 5 சென்ட்ல வீடெல்லாம் தேவையில்லை. 10 லட்சம் ரூபாய் 11 லட்சம் ரூபாய்க்கு எல்லாம் வீடு கட்டி அதுல வந்து உட்கார வச்சிடணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. பெரிய தேவை இது வந்துட்டு முற்றிலும் ஊழலின் உச்சம் தான் சொல்லணுங்க. ஊழல் தான் இது. அதாவது நம்ம பீரங்கி வாங்கணும், ஏரோப்ளேன் வாங்கணும், ஹெலிகாப்டர் வாங்கணும் அப்படிங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. அதனோட விலை எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது. அது வெளிநாட்டுல இருந்து வருது. இது வந்து உள்நாட்டுல இருக்கிறது. இந்த நாய்க்குட்டிக்கு படிக்கிறதுக்கு ஒரு நாய்க்கு வந்துட்டு 610 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கட்டுறதுக்கு 1,800 ரூபாய்க்கு போட்டா 10,98,000 ரூபா சொல்றாங்க. அது என்ன சார் இது 10,91,000 ரூபாய்னா போடுங்க, 11 லட்சம்னா போடுங்க. இந்த 11 லட்சம் ரூபாய்க்கு எதுக்கு அந்த நாயு? அது ஒரு யானையவே வளர்த்திடலாமே. இது வந்து க்ரூமிங் சொல்லிட்டு ஒண்ணு போட்டிருக்கிறாங்க. க்ரூமிங்னா முடி வெட்டி விடுறது. கோல்டன் ரெட்ரீவர், அப்புறம் இந்த பொம்பரேன் என்ன லாசப்ஸோ அந்த மாதிரியான நாய் வாங்கினாங்கன்னா முடி வளரும், முடி வெட்டி விடுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது என்னன்னா நம்ம ஊர் நாய்க்கு ஒரிஞ்சினா ஊர் இருக்காது முடி. அது எதுக்கு முடி வெட்டுறதுக்கு தனியா காஸ்ட்? இவங்க என்ன நாயை மோப்பம் பிடிக்கிறதுக்கு எடுத்துட்டு கூட்டிட்டு போறாங்களா இல்ல பேசன் பேர் எடுக்க ஏதாவது கூட்டிட்டு போறாங்களா நாய்களுக்கு?